உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைன் சில பிரதேசங்களை ரஷ்யா கைப்பற்றியது. பின்னர் கைப்பற்றிய பிரதேசங்களை தன்னுடன் இணைப்பதற்கான வாக்கெடுப்பில் ரஷ்யா ஈடுபட்டது. சபோரோஷியா, ஹெர்சன், லுகான்ஸ்க் மற்றும் டொனஸ்க் ஆகிய பிரதேசங்களில் ரஷ்யா வாக்கெடுப்பு நடத்தியது. இதில் அதிகமான மக்கள் ரஷ்யாவுடன் இணைவதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டொனஸ்க் பிராந்தியத்தில் மட்டும் 99% மக்கள் ஆதரவு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை உக்ரைனிய ஜனாதிபதி வோலடிமிர் செலன்ஸ்கி கூறுகையில், பலாத்காரத்தால் கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களை இணைக்க முயற்சிப்பதன் மூலம் ரஷ்யா ஐக்கிய நாடு சட்டத்தை கொடூரமாக மீறுகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். உக்ரைனுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில் உள்ள ஆண்களை தங்கள் சொந்த தாய் நாட்டுக்கு எதிராக போரிட அனுப்புவதற்காக ரஷ்ய இராணுவ அணிதிரட்டலுக்கு கட்டாயப்படுத்துவது மிக இழிந்த முயற்சியாகும் என்று அவர் கூறியுள்ளார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிஃபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.